வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் அபிஷியலா குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேஸ் வேரியன்ட்டோட ஒரு மூணு கலர் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்ஸ், பேட்டரியில் என்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அது போக பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு, நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் பாக்ஸ். ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் எழுதியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சிமேஜர் டூல், வாரண்டி கார்டு, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு டைப் சி கேபிள், அடுத்து ஒரு 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளோதான். ஸோ ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ங்க. ஸோ பேருக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட அம்சங்களோட இந்த ஃபோன் நல்லாவே இங்கே சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்கும் வேற லெவலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோ டிசைன் ஃபேக்டர் பார்த்துருவோம். இதோ டிசைன் பார்த்தீங்கன்னா பின்னாடி கடைசியாக ரெட்மி K50i லான்ச் பண்ணியிருந்தா பார்த்தீங்களா, அதே மாதிரி டிசைன் ஃபேக்டர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமரா செக்மெண்ட்டு, கேமராவோட மேனுவல்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு கிளாஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு கிளாஸ், பட் ஆனால் உங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இங்கே மென்ஷன் பண்ணல. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியமால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் ஃபேக்டருக்கு நம்ம பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்கே டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லன் உங்களுக்கு ஓஎல்இடி டிஸ்பிளே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 பில்லியன் கலர் டவுலி விசனோட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே டிஸ்பிளே சென்டரில் ஒரு சின்ன பஞ்சுக்கோளோடையும் இங்கே கொடுக்குறாங்க. ஓவரால் இங்கே ஹை பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 900 நிட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக ஒரு 300 பிபிஐ இருக்கிறனால டிஸ்பிளே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்டோர் அண்ட் அவுட்டோர் கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்க போகுது இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸுங்க. இன்றைக்கி இதோட வெயிட் வந்து கொஞ்சம் நல்லாவே இங்கே கூடுதலாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 205 கிராம் கேஸ்லாம் போட்டிங்கன்னா 210 கிராம் போயிடுது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது திக்னஸுமே இங்கே வந்து 9.1 mm மேலே வந்துடுது. எப்பயும் போல் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12, அதுக்கு மேலே MIUI 13 ப்ரொவைட் பண்ணுறாங்க. LPDDR4X RAM, உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. IR Blast. ஸோ உங்களுக்கு IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. NFC அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருங்க. இதில் வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நோட் சீரிஸில் இதுக்கு முன்னாடி எந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்பில் எந்த ஒரு ஃபோனுக்குமே அண்டர் டிஸ்பிளே கொடுக்கல. பட் ஆனால் இந்த ஒட்ட நோட் சீரிஸ்க்கு எல்லா ஃபோனுக்கும் இந்த 4 ஃபோனுக்குமே உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுப்போ உங்களுக்கு 3.5 மாடி செக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டியூல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ, 3.5 மாடி செக்கும் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.2 சப்போர்ட்டோட இந்த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சைடில் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரேம் பூஸ்ட் டெக்னாலஜி, வேப்பர் கூலிங் சிஸ்டம், இது மாதிரி அட்டகாசமான உள்ள சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சைடில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரெட்மி நோட் சீரிஸ் 12 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது பேட்டரிங்க. இங்கே பேட்டரி செம்மையாக கொடுத்துருக்காங்கனே சொல்லலாம். ஏன்னா 5000 mAh பேட்டரி, டூயல் ஸ்பிளிட் பேட்டரி, டூயல் அந்த பம்பிங் சிஸ்டத்தோட இன்னைக்கு 120 வாட் சார்ஜர் கேபபிளோட இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கடைசியாக நீங்கள் நம்ம கடைசியாக பார்த்தா நோட் 11 ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா அந்த 120 சார்ஜரோட வந்துச்சு. 0 to 100 ஒரு 19 நிமிஷத்தில் ரீச் ஆயிரும். ஸோ அதில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம், அதாவது மெஷர்மெண்ட்ஸ் மீன்ஸ் அதாவது உங்களுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாமே இந்த ஃபோன்ஸ்லையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவர் சார்ஜிங், அந்த பூஸ்ட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ், அதாவது ஸ்பீடிங் அந்த 120 சார்ஜ் ஸ்பீடாக ஆகிற மாதிரியும், இது மாதிரி ஏகப்பட்ட அம்சங்களோட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட இன்னைக்கு 120 சார்ஜர் போனோட்டம் பார்த்தா அதே ஸ்பெசிஃபிகேஷனோட இங்கே கலாம் இறக்கியிருக்காங்க சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்கே பார்க்க போகிறது கேமராங்க. சாம்சங் இப்போ தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 200 பிக்சல் கேமரா, அதாவது மெகா பிக்சலில் ஒரு சென்சார் லான்ச் பண்ணாங்க. அந்த தரப்பில் மோட்டை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இங்கே நோட் சீரிஸில் இதே ஒரு 200 MP ஒரு 1.7 அஃபர்ச்சரில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சாம்சங் சென்சார். அடுத்து எப்பயும் போல 8 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப்த் சென்சார், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொருட்ட கேமரா செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வித் EA சப்போர்ட்டாக இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 1080 60 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸும் வித் EA சப்போர்ட்டாக இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நோட் சீரிஸில் ஒரு 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. உங்களுக்கு டூயல் LED ஃப்ளாஷ், உங்களுக்கு எப்பயும் போல் டூயல் வீடியோ மோடு, போர்ட்ரேட் ஷார்ட்ஸு, உங்களுக்கு டைம் லேக்ஸு, ஸ்லோ மோஷன், ஃபில்ட்ரு மோடு, மூவி அந்த ட்ராக்கிங்கு, ஐ ட்ராக்கிங், இது மாதிரி நைட் மோடு, HDR வீடியோஸ், இது மாதிரி என்னென்ன அம்சங்கள் நம்ம MIUI கேமரா செக்மெண்ட்டில் எதிர்பார்ப்போமோ அதே அதே ஃபீச்சர்ஸோட இன்னைக்கு இந்த நோட் சீரிஸ்லையுமே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது ப்ராசஸருங்க. இங்கே ப்ராசஸர் இன்னொட்டும் ஒரு அப்கிரேட, ஒரு சீரிஸ்க்கு அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே அப்கிரேட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா செக்மெண்ட்லையும் இங்கே அப்கிரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நோட் சீரிஸில். அதே மாதிரி ப்ராசஸர்லேயும் ஒரு அப்கிரேடுங்க. போனோட்டோ டைமண்ட் சிட்டி 920 கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் என்னோட டைமண்ட் சிட்டி மீடியா டெக்கில் டைமண்ட் சிட்டி 6 mm மார்க்கெட்டில் 1080ங்க.
இது சூப்பரான ஒரு ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். ஏன்னா 1920 அடுத்த ஒரு அப்கிரேடாக 1080 இங்கே மீடியா டெக்லேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ராசஸர் ஒரு புது ப்ராசஸர் இந்த ஃபோனில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ 920 பார்த்துட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 778 ஈக்குவலாக இருக்கும் அந்த ப்ராசஸர். ஸோ அதை காட்டிலுமே ஒரு அப்கிரேடாக இருக்கிறனால கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்தளவு. ஏன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, உங்களுக்கு 300 டச் சாம்பிளிங் ரேட்லாம் இருக்கிறனால உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு லேக் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அம்சங்களோட இந்த ஃபோனில் இருக்கிறனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே காம்ப்ரமைஸே இருக்காது, அதில் இருக்கக்கூடாது என்னைய பொறுத்தளவு. ஸோ இந்த ஃபோனோட கண்டிப்பாக இந்தியாவில் கூடிய சக்தி லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆனோடனே இல்லை ப்ராசஸர் என்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வேறு என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்குமே இந்த ஃபோனு இன்னைக்கு கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு டாப்பாக இருக்குனே சொல்லலாம் இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு. ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்கிரேடுங்க. போனோட்டம் பார்த்திங்கன்னா நோட் சீரீஸில் மிகப்பெரிய ஒரு டவுன்கிரேடாக இருந்துச்சு, சேல்ஸ் சரியில்லை, ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்துச்சு, நீங்கள் ஹையர் சீரீஸ் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்தோம் இது. ஆனால் இன்னைக்கு ஸ்டார்டிங்கே நோட் 12 உங்களுக்கு வேறு லெவலில் இன்னைக்கு சூப்பராக ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸை பார்க்கும்போது இதோட பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 8 128 GB இல்லைனா 12 256 GB இருக்கிறனால உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரை இந்தியாவுக்கு வரும்போது ஏதாச்சும் எங்கள் சிம்மு எங்களுக்கு வந்து ப்ராசஸர் கூடுங்க, எங்களுக்கு டேக்ஸ் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 இல்லை 3,000 ரூபா சேர்த்து விற்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதே 3,000 ரூபா சேர்த்து விட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தபுளான ஒரு ஃபோனாக தாங்க இருக்குது இந்த நோட் சீரீஸ் இந்த 12 ப்ரோ ப்ளஸ் மொபைலை பொறுத்தளவு. 120 சார்ஜரு, சூப்பரான ஒரு டிஸ்பிளே, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் பூந்து விளாண்டாங்க. அதே மாதிரி பேட்டரி செக்மெண்ட்டு, கேமரா செக்மெண்ட்டு, ப்ராசஸர் எல்லாமே டாப் டு பாட்டம் இந்த ஃபோன் ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னே சொல்லிக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆக போது 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் எடுப்பீங்களா மாட்டிங்களா, இல்லை 3,000 ரூபா கூட போட்டாலும் இந்த மொபைல் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு உங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்திய யூனிட் வந்தோடனே கண்டிப்பாக அது ஒரு தனியாக வீடியோ நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த இதோட முடிச்சுக்கிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை எது டெவலப் பண்ணணும்னு நல்லா பேசுங்க ஜி, ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க ஜி அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.